நம்முடைய தலைவர் நம்மை காத்து நின்றுட்டு இருக்காங்க, எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு தமிழ்நாட்டை வெல்லலாம் என்று சிலர் நினைக்கின்றார்கள், அதற்கான முயற்சியையும் சிலர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய முயற்சி இந்திய ஒன்றியத்தில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் அது வென்றாலும் தமிழ்நாட்டில் மட்டும் ஒருபோதும் வெல்லாது. அதற்கான காரணம் நான் சட்டமன்றத்தில் பேசினதுதான் இங்கே பேச விரும்புகின்றேன். அதற்கான காரணம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த வலுவான அணியும், அந்த அணியை வழிநடத்தும் நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் அந்த கேப்டன் தான். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய அணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒப்பற்ற பயிற்சியாளர்கள் கோச்சஸ், இந்தியாவில் எந்த இயக்கத்திற்கும் இப்படி ஒரு பயிற்சியாளர்கள் கிடைத்தது கிடையாது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர் போல இந்தியாவில் வேறு எந்த அணிக்கும் இப்படிப்பட்ட பயிற்சியாளர்கள் கிடைத்தது கிடையாது. எந்த அணி நமக்கு எதிரான அணி என்றும், எந்த நேரத்தில் யாரோடு மோத வேண்டும் என்றும் நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி ஒற்றுமையோடும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடும் ஒரு அணி விளையாட வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த பந்தை அடிக்க வேண்டும், எந்த பந்தை அடிக்கக்கூடாது என்று நமக்கு நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்பொழுது பொறுமையாக டிஃபென்ஸ் ஆட வேண்டும், எப்பொழுது முன்னேறி சென்று சிக்ஸர் அடிக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு மிகச்சிறந்த ஒரு டீம் எஃபர்ட் இருந்தாதான், நம்ம அணிகளுக்குள்ள ஒரு போட்டி இருக்கணும். திமுக நிறைய அணிகள் இருக்கு, இளைஞர் அணிக்கும் விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கும் போட்டி இருக்க வேண்டும். எந்த அணி கழகத்திற்காக அதிகமா உழைக்குது, எந்த அணி கழகம் சொல்றத முதல்ல செஞ்சு காட்டுது, களத்துல இறங்கி போராட்டம்னாலும் ஆர்ப்பாட்டம்னாலும் எதா இருந்தாலும் எதை முதல்ல செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நம்ம அணிகளுக்குள்ள ஒரு போட்டி இருக்க வேண்டும். எனவே அந்த போட்டியில இளைஞர் அணியும் உங்களுக்கு போட்டியாக நிற்கும் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து, இந்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அணி செய்கின்ற ஒவ்வொரு பணியும் சிறக்க வேண்டும்.